நாள் விவேகானந்தா நகர் பகுதியில் வசித்துக் கொண்டு நகர் பகுதியில் மருந்தகம் நடத்தி வரும் பாண்டியராஜன் சுஜானா தம்பதியினரின் மகள் உத்ராராஜன். இவர் திண்டுக்கல் தோமையார்புரம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் 9 வகுப்பு படித்து வருகிறார். இவர் சிறு வயதிலிருந்தே ரோலர் ஸ்கேட்டிங் வீராங்கனையாக பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்று வந்துள்ளார். தனது ரோலர் ஸ்கேட்டிங் விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டும் எனவும் மற்ற மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்ற எண்ணத்தை தனக்குள் சிறு வயதிலேயே விதைத்து கொண்டவர். இதற்காகவே காலை 2 மணி நேரம் மாலை 2 மணி நேரம் என தினசரி தனது அம்மா உதவியுடன் பள்ளி மைதானத்திற்கு வந்து பயிற்சியாளரின் வழிகாட்டுதலின்படி பயிற்சி செய்வதை கடந்த 8 வருடங்களுக்கும் மேலாக பின்பற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் 2023 சீனாவில் ஹேபை மாகாணத்தில் குவிண்டாங்கோ என்னும் ஊரில் பல்வேறு நாடுகள் கலந்து கொண்ட ஆசிய ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். இவர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்ற நிலையில் திண்டுக்கல்லில் இருக்கும் அனைத்து இளம் விளையாட்டு வீரர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக அமைந்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த மாணவி உத்ராராஜனுக்கு திண்டுக்கல் மாவட்ட ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. என் பேர் உத்ராராஜன். நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் திண்டுக்கல்ல படிக்கிறேன். எனக்கு வந்து ஸ்கேட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். நான் ஆர்டிஸ்டிக் ரோலர் ஸ்கேட்டிங். நான் வந்து 4 இயர்ஸ்லேருந்தே நான் வந்து ஸ்கேட்டிங் ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல்லாம் இதுக்கு முன்னாடி 8 இயர்ஸாக அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் ஆகஸ்டில் வந்து நான் ஓஷானிக் அப்படின்னு ஒரு ஆஸ்திரேலியா பிரிஸ்பேனில் ஒரு காம்படிஷனில் போய் இன்லைன் ஃப்ரீ ஸ்கேட்டிங் அப்புறம் சோலோ டான்ஸில் கோல்டு மெடல் அண்ட் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன். இப்போ நான் 19th ஏஷியன் ரோலர் ஸ்கேட்டிங் காம்படிஷன் சைனா பீஜிங்கில் நடந்ததில் வந்து குவாட்ரட் அண்ட் சோலோ டான்ஸில் வந்து சில்வர் அண்ட் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன். டெய்லி காலையில் 2 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ஈவினிங் 2 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். மார்னிங் வந்து நான் 6:30 to 8:30 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஈவினிங் வந்து ஸ்கூலில் ஸ்டே பேக்கில் 4:30 to 6:30 ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துருக்கேன். டெய்லி வந்து வீட்டில் எங்கள் அம்மா அப்பா அப்புறம் என்னோடய தம்பியும் வந்து டெய்லி எங்கள் மார்னிங் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சைடில் வந்து உட்காந்துருப்பாங்க. அப்புறம் எனக்கு கோச் வந்து இங்கே இல்லைன்னு சொல்லி நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் நாங்கள் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் என்னோடய ஃபேமிலியும் நான் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ சைனாவில் போய் ஒரு சில்வரும் ஒரு பிரான்ஸும் இது பண்ணியிருக்கேன் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில். இனிமேல் நான் வந்து 9 இயர்ஸ் ஃபுல்லாக இது ப்ராக்டிஸ் பண்ணது வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்க்கு தான், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் ஏஷியன் கேம்ஸ் அதான் நான் எய்ம் பண்ணுறேன். என் பேர் சுஜனா, நான் உத்ராராஜனோட அம்மா. இப்போ என் பொண்ணு தான் வந்து 19th ஏஷியன் ரோலர் சாம்பியன்ஷிப்பில் வந்து ஒரு சில்வரும் பிரான்ஸும் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு 9 இயர்ஸாக வந்து ஸ்கேட்டிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயர் வந்து ஸ்பீடில் இருந்தாங்க. ஸ்பீடை விட வந்து ஆர்டிஸ்டிக் ரோலர் ஸ்கேட்டிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதில் வந்து இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் மாதிரியே ஜம்ப்ஸ், ஸ்பின், கலர்ஃபுல் ட்ரெஸ் போட்டு மியூசிக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப இன்னும் அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த இதுக்கு வந்து ஸ்கிப் ஆகிட்டோம். அந்த டிசிப்ளினில் தான் இருக்கும் இப்போது. ஸோ 8 இயர்ஸாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 4 இயர்ஸ்லேருந்து பண்ணுறா ஸ்கேட்டிங் பண்ணுறான். ஸோ ஃபர்ஸ்டெல்லாம் வந்து கோச் வந்து விசாகப்பட்டினம்லேருந்து பவன் சார் சொல்லிட்டு அவர் இங்கே வந்தாங்க. ரெகுலராக மந்த்லி எவ்ரி மந்த் வருவாங்க. இப்போ கோவிடோட வந்து எங்களுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராப் ஆகிட்டாங்க. ஸோ அதனால வந்து கோச் இங்கே அவைலபிளாக எங்களுக்கு இல்லை. ஸோ நாங்கள் ஒரு கடைசி ஒரு 3-4 இயர்ஸாக வந்து ஆன்லைனில் நிறையா கேம்ப்ஸ் அட்டன் பண்ணி வெளிநாட்டிலேருந்துலாம் நிறையா கோச்சஸ் வருவாங்க. ஸோ எப்பப்போ இந்தியாவில் இந்த மாதிரி கேம்ப்லாம் போடுறாங்களோ அதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து அவளால் வர முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் தான் வந்து இன்டர்நேஷ்னல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிச்சு. ஸோ லாஸ்ட் இயர் டிசம்பர்லேயே செலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. செலக்ட் ஆகி இப்போ 1 இயராக வந்து பயங்கர ப்ராக்டிஸ் தான். வீட்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஸ்டடீஸ்லாம் கொஞ்சம் சைடில் வச்சுட்டு தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணனால இவ்வளோ தூரம் வந்து பண்ண முடியுது. ஸோ பசங்க பெருசாக ஆக வந்து ஸ்டடீஸோட பேர்டன் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க தான் செய்யும். ஸோ நாங்களே பார்க்குறது வந்து ஒரு 8th, 7th, 8th, 9th வரத்தில் வந்து பசங்க வந்து டேலண்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறத விட ஸ்டடீஸ்னால ட்ராப் ஆகிற பசங்க வந்து நிறையா இருக்காங்க ஸ்போர்ட்ஸில் வந்து. எவ்வளோ தான் டேலண்டடாக இருந்தாலும்
ஸோ வந்து கொஞ்சம் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா ஸ்டடீஸையும் விடாமல் வந்து ஸ்போர்ட்ஸையும் விடாமல் வந்து அச்சீவ் பண்ணலாம். பசங்களோட ட்ரீம் வந்து யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஸோ ஸ்டடீஸ்னால நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம் ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு இல்லாமல் வந்து பேலன்ஸ் பண்ணி ரெண்டையுமே கண்டிப்பாக வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்தராக வந்து இந்த மாதிரி மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட் இருக்கிறதுல வந்து ஏஷியன் கேம்ஸு, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் இந்த மாதிரி போகணும்னு வந்து அவளுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஸோ கண்டினியூஸாக எஃபர்ட் அதுக்கு நாங்கள் போடுவோம், எதையும் எதிர்பார்க்காம எஃபர்ட் போடுவோம். வி எய்ம் ஃபார் தட். இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி என்ன ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்போர்ட்டும் சரி ரொம்ப காஸ்ட்லியாக வந்தாகுது. இப்போ எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, கோச் ஃபீஸாக இருக்கட்டும், கேம்ப் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு காம்படிஷனுக்கு போயிட்டு வர செலவாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கூட தான் இருக்குது. இப்போ நாங்களே ஏஷியன்ஸ் போகிறதுக்கு வந்து 2 lakhs வந்து ஆச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுல கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் வந்து அவங்க நம்மளாக தேடிக்கலாம். நிறைய பசங்க வந்து ஸ்பான்சர்ஸ் தேடுறாங்க, பட் ஃபுல்லாக வந்து நாங்களாக தேடுற மாதிரி இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் இருக்கிற பசங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் வந்து இருந்தாலும் நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம அவைல் பண்ணலாம், சில நேரம் ரீஇம்பர்ஸ் பண்ணாலும் ரொம்ப லேட்டாக வந்து மணி வந்து வருது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணலாம், எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும்.